ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஊழியத்தினுடைய மேன்மை என்ற தலைப்பில் எங்களோடு கூட நான் பேசும்படி விரும்புகிறேன். த எக்ஸலன்சி ஆஃப் த மினிஸ்ட்ரி, ஏன் ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியம் செய்வதனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து யூதாவின் நிருபத்திலிருந்து, அதாவது 22 வசனத்திலிருந்து சில வசனங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். யூதாவின் நிருபம் 22 வசனம், இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: அல்லாமலும் நீங்கள் பகுத்தறி உள்ளவளாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனாலே ஏன் ஊழியம் செய்ய வேண்டும்? திறவுண்ட வாசல் அடைபடுமும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்கால ஒருவருக்கு என்பதாக என்னை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, இது அவசியத்தின் நேரம், அவசரத்தின் நேரம். ஏன் ஆண்டவர் ஊழியத்தை செய்ய வேண்டும்? பக்தன் பாடினது போல, அதாவது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்கால வருகிறது, திறந்த வாசலை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார், இந்த வாசல் அடைபடும் என்பதாக. இது முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஊழியம் ஒரு அவசரத்தின் ஊழியம், இட்ஸ் எ நீடி ஒர்க். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு. அப்படியானால் இந்த தேசத்தில் வாழ்கிற 112 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். இந்த 112 கோடி மக்களிலே அன்பானவர்களே, ஏராளமான பேர் கிறிஸ்தவர்கள், 3 அல்லது 4% வாழ்கிறோம். இந்த பூமியில் வாழ்கிற 700 கோடி மக்கள் இன்றைக்கு அக்கினியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் நோக்கமில்லாமல், எதிர்காலம் இல்லாமல் எப்படி வாழ்வோம்? தங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பல 1000 கேள்விகளோடு. எனவே தான் எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் இன்றைக்கு திரள் திரளாய் ஆன்மீகத்தை நாடி, மனிதர்களை நாடி, எப்படி ஆகிலும் தங்களுக்கு ஒரு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா, எப்படி ஆகிலும் மோட்சம் சேர மாட்டோமா இன்றைக்கு. எனவேதான் எங்கு பார்த்தாலும் அலை அலையாய் ஜனங்கள் இன்றைக்கு ஆன்மீகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லா சமயங்களிலும். இதற்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், இன்றைக்கு வாழ்கின்ற இந்த மனித சமுதாயம் அக்கினிக்குள் இருக்கிறது. இந்த நாட்களிலே ஆலயத்திற்கு சென்று ஆராதித்து பாடல் பாடி நடனமாடி கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, இந்த வார்த்தை சற்று யோசித்திருப்பார். சிலரை அக்கியிலிருந்து இழுத்து விட்டு, இதனால் அதற்காகத்தான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். யூ ஆர் சேவ் டு சர்வ். ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டதே உன்னை ஊழியத்திற்காக, அவருடைய சேவை செய்யும்படியாக. இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஊழியம் அமெரிக்காவின் ஜனாதிபதி என்று சொல்லுவதை விட ஆண்டருடைய ஊழியம் என்று சொல்லுவது ஆசீர்வாதம். அந்த ஊழியம் என்ன? வெறும் பிரசங்கிப்பது அல்ல, வெறும் அதாவது ஏதோ ஒன்றை செய்வதல்ல, சிலரை அக்கியிலிருந்து. என்னுடைய 17 வயதிலே நான் ஒரு இந்து நண்பர் மூலமாக இந்த அக்கியிலிருந்து நான் இன்றைக்கு தூக்கிவிடப்பட்டேன். ஏறக்குறைய 43 ஆண்டுகள் இந்த ஆண்டவரை ஆராதிக்கிறேன். அப்படியானால் என்னை ஒருவர் தூக்கி எடுத்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, உன் வாழ்க்கையிலே யாரையாகிலும் அக்கினிலிருந்து, நம்பிக்கையில்லாத மக்கள், கண்ணீரோடு வாழ்கிற மக்கள், ஆதலற்ற மக்கள், கேள்விக்குறியோடு வாழ்கிற மக்களுக்கு உன் வாழ்க்கையின் பதில் என்ன? திரும்ப சொல்லுகிறேன், அவர்களுக்கு பதில் நீங்கள்தான். ஆண்டவர் சொன்னார், தன் சிஷ்யர்களை பார்த்து நீங்களே அவருக்கு ஆகாரம் கொடுங்கள். அப்படியானால் உன்னுடைய கருத்து என்ன? நீங்கள்தான் அவளுக்கு ஆகாரம் தர வேண்டியவர்கள். இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், இது பரிசுத்தமான ஒரு ஊழியம். முதலாவது இஸ் எ நீடி ஒர்க், இரண்டாவது இட் இஸ் எ ஹோலி ஒர்க், இது பரிசுத்தமான ஊழியம். 20 சொல்லுகிறது, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். இந்த ஊழியத்தை அன்புக்குரியவர்களே, இதை செய்வதற்கு படிப்பு தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை, ஜாதி தேவையில்லை, மிகப்பெரிய பின்னணி தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு தேவை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. அதாவது சீரி ஸ்டெக் என்கிற ஒரு தெய்வ மனிதன் சொன்னான், காட் வாண்ட்ஸ் கேம்ப்ளர்ஸ், அதாவது ஆண்டவருக்கு யார் தேவை? படித்தவர்கள் அல்ல, தன் வாழ்க்கையை பணைய வைத்தவர்கள். ஏனென்றால் இது பரிசுத்தமான ஊழியம். இன்றைக்கு ஊழியம் செய்கிற அனைவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் அதிகமாய் குறைவாய் காணப்படுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனே, ஒன்று சொல்ல விரும்புகிறேன், கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது செய்தியாளராய் அல்ல, அவரே செய்தி. இஸ் நாட் த மெசேஜ், இஸ் நாட் த மெசேஞ்சர், இஸ் த மெசேஜ். இன்றைக்கு செய்தி சொல்லுகிற அநேகர்
செய்தி அதாவது செய்தியாளராக இருக்கிறார்கள், ஆனால் செய்தியாக இருக்கிறார்களா? எனவே தான் சொல்லுகிறேன், ஆண்டவர் விரும்புவது பரிசுத்தம், உள்ளான பரிசுத்தம், வெளியான பரிசுத்தம். இந்த கடைசி காலத்தில் இழுப்புதல் ஏராளம், ஜனங்கள் திரள் திரளாய் போகிறார்கள். இன்றைக்கு திருச்சபையிலே பிரசங்கிக்கு தவறுகிற இரண்டு சத்தியங்கள், ஒன்று நரகம், இன்னொன்று பரிசுத்தம். பரிசுத்தத்தை பற்றி பேசுகிற ஊழியர்கள் மிக குறைவு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தொலைக்காட்சியிலே நீங்கள் கடைசியாக எப்பொழுது பரிசுத்தத்தை குறித்து கேட்டிருக்கிறீர்கள்? வாழ்வு, வசதி, ஆசீர்வாதங்கள், இவை எல்லாவற்றையும் பிரசங்கிக்கிற மக்கள் ஏராளம், ஆனால் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிற மக்கள் மிக குறைவு. இந்த ஊழியம் ஒரு பரிசுத்தமான ஊழியம். ஒன்றா சொல்ல விரும்புகிறேன், இது எப்படிப்பட்ட ஊழியம்? மகிழ்ச்சியான ஊழியம். வேதம் சொல்கிறது அதே வசனத்தில், நாலாம் வசனத்தில், மகிழ்ச்சியோடு. இது எப்படி செய்ய வேண்டுமா? ஏதோ பாரத்தோடு அல்ல, கண்ணி அதாவது ஏதோ கட்டாயத்தோடு அல்ல, யாருக்காகவும் அல்ல, மகிழ்ச்சியோடு. இட்ஸ் ஹாப்பி ஒர்க். அன்புக்குரியவர்களே, இதை யாரோவருக்கு செய்வதல்ல. இந்த உலகத்தில் மூன்று விதமான ஊழியங்கள் உண்டு. ஒன்று அடிமை ஊழியம், பயந்து செய்வது. இன்னொன்று ஆதாய ஊழியம், எதற்காக யாருக்காக பணத்தை வாங்கி கொண்டு செய்வது. இன்னொன்று அன்பின் ஊழியம், ஒரு தகப்பனுக்கு மகன் செய்கிற ஊழியம். அது மகிழ்ச்சி, அது இருக்கிற அந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. இந்த ஊழியத்தை ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக பல நிலைகளிலே செய்கிறேன். இதில் இருக்கிற மகிழ்ச்சி உலகத்திலே வேறு எங்கும் இல்லை. காரணம் என்னவென்றால், இது மகிழ்ச்சியின் ஊழியம். பாடுகள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, அதாவது வசை சொற்கள் உண்டு, தவறான மக்கள் நம்மை குறித்த ஏவுகணைகள் உண்டு. ஆனால் இவளுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. என்னென்றால், இந்த செய்தி கேட்கிற அனைவரும் சொல்லுகிற வார்த்தை, செய்தியினை தொட்டது, என்னை தூக்கி எடுத்தது. ஆமன்மாருளே, எவ்வளோ பிரயாசங்கள், இத்தனை உழைப்பு. இந்த செய்திக்கு பின்பதாக எவ்வளோ பேர் அதில் பணியாற்றுகிறார்கள். ஆனால் யாரோ ஒருவருக்கு இது நன்மை செய்யுமானால் அதில் இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இந்த ஊழியம் மகிழ்ச்சியின் ஊழியம், துக்கத்தோடு அல்ல, அதாவது வேதனையோடு அல்ல, கட்டாயத்தோடு அல்ல, மகிழ்ச்சியோடு செய்யப்படுகிற ஊழியம். நான்காவது, இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? இஸ் அ வாட்ச்ஃபுல் மினிஸ்ட்ரி. இதை மிகுந்த கவனத்தோடு, மிகுந்த ஜாக்கிரதையோடு வேதம் சொல்கிறது. அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மிகுந்த கவனமாய், மிகுந்த பயத்தோடு ரட்சித்து. அப்படியானால் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் அல்ல. ஊழியம் செய்கிற என் அன்பு சகோதரனே, ஊழியம் செய்கிற என் அன்பான சகோதரியே, இது பயத்தோடு செய்ய வேண்டிய ஊழியம். யாருக்கு செய்கிறோம்? வானாதி வானங்களை படைத்த ராஜாதி ராஜாவுக்கு செய்கிற ஊழியம். இன்றைக்கு ஊழியத்தில் பயம் இல்லை. அது அவர் தகப்பன் தான், அதே வேளையிலே என் எஜமான், என்னை வாழ வைக்கிறவர், எனக்கு வாழ்வு கொடுக்கிறவர், என்னை எனக்கு ஜீவன் தந்தவர். அந்த எஜமானுக்கு நான் ஒரு அடிமை. அன்புக்குரியவர்களே, அவர் தகப்பன் என்கிற உறவு உண்மை, அதே வேளையிலே அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். இஸ் த மாஸ்டர் இன் மை லைஃப், இஸ் த மாஸ்டர் இன் மை மினிஸ்ட்ரி. அவர் என்னுடைய எஜமான். அந்த எஜமானுக்கு ரொம்ப எப்படி இருக்க வேண்டும்? பயத்தோடு. பக்தி அவசியம். அதே வேளையிலே திருமறை சொல்லுகிறது, யூதா புஸ்தகம் 22வது வசனத்தில், அதாவது பயத்தோடு. இன்றைக்கு ஊழியம் செய்கிற அன்பு சகோதரனே, உனக்கு அந்த தேவ பயம் உண்டா? ஆண்டவரை குறித்த பயம், ஜனங்களுக்கு அதாவது ஆண்டவருக்கு நாம் கணக்கு சொல்ல வேண்டுமே. ஒருவேளை நீங்கள் தலைவர்களாக இருக்கலாம், நீங்கள் மிகப்பெரிய போதகர்களாக இருக்கலாம், ஆனாலும் நீங்களும் நானும் ஒரு நாள் அந்த தேவாதி தேவனுக்கு முன்பாக கணக்கொப்புவிக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, ஊழியத்தில் வந்துவிட்டோம், கர்த்தரனை பயன்படுத்துகிறார், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், எல்லாம் உண்மை. ஆனால் இதை எப்படி செய்ய வேண்டுமா? மிகுந்த பயத்தோடு. அடுத்தபடி நான் சொல்ல விரும்புகிறேன், இது அவசரத்தின் ஊழியம். ஏன் இது அவசரத்தின் ஊழியம் என்று சொன்னேன்? ஜனங்கள் இன்றைக்கு அக்கிரைக்குள்ளே வாழ்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் துடியாய் துடிக்கிறார்கள், அதாவது யாராகிலும் எங்களுக்கு மீட்பு தர முடியுமா, விடுதலை தர முடியுமா? எனவே தான் சொன்னேன், இது அவசரத்தின் ஊழியம். முதலாவது சொன்னேன், இது அவசியத்தின் ஊழியம். அதே வேளையிலே இது அவசரத்தின் ஊழியம். பிசாசு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து எவ்வளவு செய்ய முடியுமோ அத்தனையும் தன் ஜனங்களுக்கு விரதமாக, வாலிபர்களை செய்தித்தாளிலே வாருங்கள், தினந்தோறும் பெற்ற பிள்ளையை பாலியல் பலாத்காரம் செய்கிற தகப்பன்மார்கள், குடும்பங்களிலே பெற்ற தாய் தகப்பனை கொலை செய்யும் பிள்ளைகள், இவையெல்லாம் எதை காட்டுகிறது? இந்த கடைசி காலத்தில் வாழ்கிறோம், இது ஒரு அவசரத்தின் ஊழியம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் தூங்கினால்,
சாத்தான் களை விதைப்பான், நீங்கள் தூங்கினால் இந்த தேசமானது இருண்டு விடும். அன்றைக்கு அந்த ஒளிமுக வாசல் இருந்த அந்த கிறிஸ்துவர்கள் சொன்னார்கள், நாம் சும்மா இருப்பது நியாயமல்ல, பொழுது விடிந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இந்த நாளிலே ஆலயத்திற்கு போய் ஆராதிக்கிற, தேவனால் வாழ்வு பெற்ற, வசதி பெற்ற இரண்பான கர்த்தர் பிள்ளையே, உன் வாழ்க்கை நிலை என்ன? உன் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நீ பயன்பட்டிருக்கிறாய்? அவரால் நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் உன்னால், உன் திருச்சபை, உன் தேவன், உன்னுடைய பரலோகம் உன்னால் நன்மை பெற்றிருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்கள். எனவே தான் சொன்னேன், இது அவசரத்தின் ஊழியம். கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், இது சுயநலம் இல்லாத ஊழியம். வேதம் சொல்கிறது இந்த வசனத்தில், நீங்கள் வெறுத்து தள்ளுங்கள். 23 வசனத்தில் செல்ஃப் டினையல், இது சுயநலம் இல்லாது. இன்றைக்கு மக்கள் கேட்கிற ஒரே கேள்வி, இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஊழியத்திற்கு வந்தால் எவ்வளவு பணம் தருவீர்கள்? ஊழியத்திற்கு வந்தால் என்ன கிடைக்கும்? இல்லை அன்பானவர்களே, எதிர்பார்ப்பு இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் செய்யப்படுகிற ஒன்றுதான் ஊழியம். இந்த 23 வசனம் சொல்கிறது, வெறுத்து தள்ளுங்கள். செல்ஃப் டினையல், கிறிஸ்தவ வாழ்க்கையே சுய வெறுப்பு. சுய வெறுப்பு இல்லாமல் கிறிஸ்தவ இல்லை. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை. இன்றைக்கு சுயத்தை வெறுத்தவர்கள் கொஞ்சம் பேர் தான். எனவே இன்றைக்கு நவீன உலகத்தில் இன்றைய செய்திகள் என்ன? எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எப்படி வேண்டுமா இருக்கலாம். ஆண்டவர் வெளிப்புறமான காரியங்களை பார்க்கிறதில்லை, உள்ளான காரியங்களை பார்க்கிறார். ஆடம்பரமான வாழ்க்கை, அதாவது தகுதிக்கு மிஞ்சின வாழ்க்கை இல்லை என்பாருடைய அந்த வசனத்தை நன்றாய் படியுங்கள். உங்களை வெறுத்து, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை வெறுத்து இருக்கிறீர்கள்? செல்ஃப் டினையல், தங்களை தாங்களே. வசதிகள் உண்டு, பவுல் சொல்கிறான், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. இன்றைக்கு வசதிகள் அதிகம், வாய்ப்புகள் அதிகம், அதே வேளையிலே வசதிகள் வலைகளாய் மாற முடியும். இதனாலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, இந்த ஊழியம் அவசரத்தின் ஊழியம், இது அவசியத்தின் ஊழியம், இது பரிசுத்தத்தின் ஊழியம், இது மகிழ்ச்சியின் ஊழியம். இதை மிகுந்த விழிப்போடு, மிகுந்த ஜாக்கிரதையோடு, வேதம் சொல்கிறது மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இந்த ஊழியத்தை செய்யுங்கள். ஏனோத்தானவ என்று அல்ல. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் ஒரு நாளிலே அவர் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 87 சங்கீதம் 5 வசனம் சொல்கிறது, அவர் நம்முடைய ஊழியங்களை தொகையிடுவார், உங்களுடைய ஊழியத்தை தொகையிடுவார், என் ஊழியத்தையும் தொகையிடுவார். ஆங்கிலத்திலே God as a record and God as a register. இந்த நாளிலே கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யும் போது நடக்கிற பலன் என்ன? மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் உங்களை நிறுத்த அவர் வல்லமை உள்ளவர். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய சன்னிதான நிற்பதற்கு உங்களை தகுதிப்படுத்துகிறார். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போதும் எப்போதும் உங்களால் அவருக்கு கனம். நாட்களிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இது ஆலயத்திற்கு போகிறோம், பார்வையாளராய் அல்ல, ஆண்டவருக்கு என்று பயன்படுங்கள். உங்களுக்குள் இருக்கிற தாளந்து, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். ஒருவரையும் வெறுமை அழைக்கவில்லை. God wants nobody to be nobody, he wants everybody to be somebody. உங்களையும் ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார் அந்த ஆண்டவர். இந்த நாளிலே உங்களை பயன்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சியினருக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த நாளிலே என்னுடைய செய்தி என்னவென்றால், குடும்பங்களை நேசிக்கிற ஆண்டவர், குடும்பங்களை கட்டுகிற ஆண்டவர், குடும்பத்தின் மேல் அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர். படிக்கிறேன் கேளுங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரம் 15 வசனம், கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார். இந்த நாளிலே என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஆண்டவர் உடைய வாழ்க்கையிலே அக்கறை உள்ள ஒரு தெய்வம். அன்பானவர்களே, இங்கே நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால், ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையிலே அக்கறை உள்ளவர். திரும்ப சொல்கிறேன், அங்கே நீதிமானாகிய லோத்து என்கிற மனுஷனை பார்க்கிறோம். அவன் நீதிமான், ஆனால் அவனுடைய குடும்பம் அந்த அளவுக்கு இல்லை. அவன் வாழ்ந்த ஒரு பட்டணம், அதாவது கொடிய பாவங்கள் நிறைந்த, அக்கறை நிறைந்த ஒரு பட்டணம். ஆனால் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நீதிமான் மேல் அக்கறை உள்ள ஒரு கர்த்தர். அன்பானவர்களே, இதனுடைய தலைப்பு, ஆண்டவர் நீதிமான்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். 12 வசனத்தை படிக்கிறோம்,
ஆண்டவர் அந்த அந்த தேவதூதர்கள் அந்த லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமார்த்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவளாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. 12 இதிலிருந்து நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால், ஆண்டவர் நீதிமான்கள் மேல் மட்டுமல்ல அவர்கள் சந்ததியிலே அக்கறை உள்ள ஒரு கர்த்தர். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறது உண்மையானால் உங்களை மட்டுமல்ல, உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆதரிக்க, அவர் காப்பாற்ற அவர் மிகுந்த கவனமுள்ளவராக இருக்கிறார். நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் அவர் அறிந்திருக்கிறார், திட்டமிட்டிருக்கிறார். 2 நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, ஆனால் இன்றைக்கு மனிதன் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனிதனுக்கு இன்றைக்கு கீழ்ப்படிய மனதில்லை. 15:16 சொல்கிறது, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கையில், திரும்ப சொல்கிறேன், இந்த தாமதம் தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு மிகப்பெரிய தடை. இன்றைக்கு டிலே என்று சொல்கிறோம். அது ஆலயத்திலே ஆலயம் செல்வதற்கு தாமதம், தீர்மானம் பண்ணுவதற்கு தாமதம், ஆண்டவர் கொடுப்பதிலே தாமதம், ஊழியத்திற்கு வருவதிலே தாமதம். திரும்ப சொல்கிறேன், காலம் தாழ்ந்த தாமதம் கூடத்தான் ஒரு கீழ்ப்படியாமை. இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கையில். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் வேகம், தவறான ஒன்றுக்கு வேகம், ஆனால் சரியான தீர்மானத்திற்கு மிகப்பெரிய தாமதம். இதனாலே தேவ அழைப்பை பெற்ற இரு அன்பு சகோதரனே, தேவ அழைப்பை பெற்ற இரு அன்பு ஊழியரே, நல்ல தீர்மானங்களுக்கு எப்பொழுதும் தடைகள் உண்டு, தவறான தீர்மானங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேவன் அவன் கையை பிடித்து வெளியே கொண்டு வந்தார். அவன் தாமதித்தது மட்டுமல்ல, அவன் வாக்குவாதம் பண்ணினான். 17 சொல்கிறது, ஆண்டவர் சொன்னார், நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ. அதற்கு 18 லோத்து சொன்ன வார்த்தை, அப்படியல்ல ஆண்டவரே. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை சொல்லும் போது நாம் அடிக்கடி நம்முடைய சொந்த காரணங்களை சொல்லுகிறோம். பேதுரிடத்தில் சொல்லும் போது, நீ அடித்து புசி என்று சொல்லும் போது, அப்படியல்ல. ஒவ்வொரு நாள் நான் சொல்லுவது, நாம் உலகத்தை தேவனுடைய பார்வைகளை பார்க்கும் போது இந்த உலகம் காரியங்கள் நமக்கு புரியும். இன்றைக்கு தேவனையே உலகத்தின் பார்வைகளை பார்க்கிறோம். We look God in the concept of the world. உலகத்தின் பார்வையிலே தேவனை பார்க்காதிருங்கள், தேவனுடைய பார்வையிலே உலகத்தை பாருங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாயிருக்கும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இதனுடைய முதல் குறிப்பு, ஆண்டவர் நீதிமான் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார், அதே வேளையிலே பாவிகள் மேலும் அவர் பரிதபிக்கிற கர்த்தர் அவர். நான் சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள், உன் வீட்டிலே யார் இருந்தாலும், அதாவது யார் இருந்தாலும், பிள்ளைகளாவது மருமக்களாவது, 14 சொல்லுகிறது, அவன் சொன்ன வார்த்தை அவன் மருமக்கள் மாறும் பார்வைக்கு அது பரியாசம் பண்ணுகிறதாய் காணப்பட்டது. அன்புக்குரியவர்களே, ஆண்டு சொல்லுகிறார், நீ அதாவது நீ எழுந்து புறப்பட்டு உன் மருமக்களோடு பேசி இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள். அவருடைய மருமக்கள் மார்கள் நீ ஆண்டவரை அறிந்தவரல்ல, பாவிகள். ஏனென்றால் 14 சொல்கிறது, அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள். பரியாசம் பண்ணின ஒருவன் எப்படி நீதிமானா இருக்க முடியும்? ஆண்டவர் பாவிகள் மேல் அக்கறை உள்ள ஒரு கர்த்தர். அவர் சிறங்கொள்ளுகிறார், ஆனால் பாவிகளும் எந்த ஒரு மனிதனும் கெட்டு போவது தேவ சித்தமில்லை. இதைத்தான் திருமறை சொல்கிறது, ஒருவர் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், ஆண்டவர் இன்றைக்கு பாவிகள் மேலும் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஏன் இன்றைக்கு பாவிகள் மனம் அதாவது இதனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதில்லை? They are settled in sin. அவருடைய வாழ்கிற அந்த பாவ வாழ்க்கை இன்பமாயிருக்கிறது. அந்த காணாமற் போன வெள்ளிக்காசிலே அந்த பெண் அந்த வெள்ளிக்காசுக்காக அங்கலாய்த்தாள், அலைந்தாள், திரிந்தாள், வீட்டை பெருக்கினாள். அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கும் அவளுக்கு மகிழ்ச்சி இல்லை, ஆனால் அந்த காசோ அந்த குப்பையிலே மிகுந்த சந்தோஷமாய், இட் வாஸ் வெரி கம்ஃபர்ட். அந்த குப்பையிலே அது மிகுந்த சுகமாயிருக்கிறது. அதான் இழந்து போனவளுக்கு பாரம், இழக்கப்பட்ட நாணயத்திற்கு பாரம் இல்லை. திரும்ப சொல்கிறேன், இழந்து போன பெண்ணுக்கு அதை குறித்த மிகப்பெரிய பாரம். வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்தினாள், ஆனால் நாணயத்திற்கோ கொஞ்சம் கூட பாரம் இல்லை. இன்றைக்கு அழைத்தவருக்கு பாரம், ஆனால் இன்றைய மக்களுக்கு ஏன் அங்கே தங்கிவிட்டார்கள்? காரணம் என்று சொன்னால், எச்சரிப்பின் சத்தத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. 2 குறிப்பு, அந்த பாவ வாழ்க்கை, அந்த சோதோம் குமாராவின் இன்பம் அவளுக்கு இன்பமாய் இருந்தது. 3 விரும்புகிறேன்,
தேவனுடைய வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை. அன்பானவர்களே, நான்காவது குறிப்பு என்ன சொல்ல விரும்புகிறேன், வாக்குவாதம் பண்ணுவது. இன்றைக்கு இங்கே நாம் படிக்கிறோம், அப்படி அல்ல. பத்திரவாசனத்தில் என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது. இது நீதிமானும் சொல்லுகிறார், துன்மார்க்கனும் சொல்லுகிறார். முடிவு என்னவென்றால், தேவனுடைய எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ள தவறி போகும்போது வேதம் சொல்கிறது 25வது வசனம், அந்த பட்டணங்களையும் அந்த சபபூமியும் அழித்து போட்டார், அவன் மனைவியும் பின்னிட்டு உப்புத்தூணாய் போனாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இரண்பான சகோதரனே, தேவன் உன்மேல் அன்புள்ளவர்தான், ஆனால் அவருடைய எச்சரிப்பை அவருடைய வார்த்தையை நீ ஏற்றுக்கொள். இவருடைய செய்தி என்னவென்றால், நீதிமான்கள் மேல் அவருடைய குடும்பத்தின் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு உனக்கு வழி செய்கிறார். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, கேள்வி கேட்காமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் கீழ்ப்படியும் போது அவர் போ என்று சொல்லும் போது நீங்கள் சென்று பாருங்கள். வேதம் சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். இந்த நாளிலே என்னுடைய செய்தியினுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறேன், நீதிமான்கள் மேல் அக்கறை உள்ள ஒரு கர்த்தர் உன்னுடைய எதிர்காலத்தின் மேலே, உன்மேல், உன் குடும்பத்தின் மேல், உன் பிள்ளைகள் மேல், உன் பேர பிள்ளைகள் மேல் அக்கறை உள்ள ஒரு கர்த்தர். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஏற்றுக்கொள், கீழ்ப்படி. ஒருவேளை ஏற்புடையதா இல்லாமல் இருக்கலாம், ஏற்புடைய இல்லாவிட்டாலும் அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது மிகப்பெரிய அழிவிலிருந்து, மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள முடியும். உனக்கும் எனக்கும் நிகழ்காலம் தெரியும், நம் நண்பர்களுக்கு கடந்த காலம் தெரியும், உன்னை படைத்தவருக்கு எதிர்காலம் தெரியும். உனக்கு ஒரு நிகழ்காலம் தெரியலாம், உன்னை படைத்தவருக்கு எதிர்காலம் தெரியும். இந்த நாளிலே எதிர்காலத்தை கரத்தில் வைத்திருக்கிற கர்த்தர் வேதம் சொல்கிறது, நம்முடைய காலங்கள் அவர் கரத்தில், நம்முடைய காலங்களை கரத்தில் வைத்திருக்கிற கர்த்தர் ஒன்று சொல்லும் போது அதை செய்யுங்கள். ஒருவேளை அந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு ஒருவேளை பதில் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் அதற்கு பிறகு அதனுடைய காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எனவே தான் வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். இந்த திருமறையிலே நோவா சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என்ன சொன்னாரோ அவன் அப்படியே செய்து முடித்தான். எனவேதான் நோவா இன்றைக்கும் பேசப்படுகிறான், அவன் நீதிமானாய் வாழ்ந்தான். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நாம் வசிக்கிற ஒரு காலம், நாம் வாழ்கிற இந்த காலங்கள் இருளான காரங்கள், எதிர்மறையான காரியங்கள், எதிர்மறையான மக்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது ஆண்டவர் வாழ்க்கையிலே உன்னை ஆதரிப்பார், உன் குடும்பத்தை ஆதரிப்பார். இவருடைய செய்தி என்னவென்றால், ஊழியன் மேல், தேவனுடைய பிள்ளைகள் மேல் அக்கறை உள்ள கர்த்தர், உன்மேல், உன் குடும்பத்தின் மேல், உன்னுடைய சந்ததியின் மேல் அவர் அக்கறை உள்ளவர். எனவேதான் சொன்னார் லூக் அந்த ஆதியாகமம் 19:15, நீ அழியாதபடி எழுந்து உன் மனைவியும் உன்னுடைய இரண்டு குமார்த்திகளையும் நீ அழைத்து கொண்டு வெளியே போ. அடுத்த 16 சொல்லுகிறது, அவன் அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் இரண்டு குமாரத்திகளின் கையையும் அவனை பட்டணத்து வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். இன்றைக்கு அன்புக்குரிய எத்தனை பெரிய அன்புள்ளவர், ஆதங்கம் உள்ளவர், செயல்படுத்துகிற கர்த்தர் உன் வாழ்க்கையிலே உன்னை விட அவருக்கு அதிக அக்கறை உண்டு. உன் பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஒருவேளை ஆண்டவரை கேள்வி கேட்கலாம், ஆண்டவரை முறுமுறுக்கலாம், ஆண்டவர் மேல் மனத்தாங்கள் இருக்கலாம். இல்லை அன்பானுளே, உன்னை வாழ வைக்கிற கர்த்தர், உன் வாழ்க்கையில் அக்கறை உள்ள ஒரு கர்த்தர், உனக்காக பரதவிக்கிற கர்த்தர், உன் எதிர்காலத்தை திட்டமிட்டிருக்கிற கர்த்தர். அவர் சொல்லும் போது போ என்று சொல்லும் போது புறப்படு, கீழ்ப்படி என்று சொல்லும் போது கீழ்ப்படி. இன்றைக்கு புரிந்து கொள்ள மாட்டாய், எதிர்காலத்திலே இவைகளை புரிந்து கொள்ளுவாய், உன் வாழ்க்கை வளமாய் மாறும். நீதிமான்கள் மேல் அக்கறை உள்ளவர், பாவிகள் மேலும் அக்கறை உள்ளவர், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு வழி உண்டாக்குகிற கர்த்தர். இன்றைக்கு உன்னுடைய வாக்குவாதங்களை ஒதுக்கி தள்ளி அப்படியே நீ கீழ்ப்படி. எதிர்பார்ப்பு வேண்டாம், வாக்குவாதங்கள் வேண்டாம். கீழ்ப்படியும் போது உனக்கு பாதுகாப்பு, உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு, உன் சந்ததிக்கு பாதுகாப்பு. நீ பேசப்படுவாய், சரித்திர சாதனையாளனாய் நீ மாறுவாய். ஒரே ஒரு வார்த்தை, கீழ்ப்படி. கேள்வி கேட்காதே, ஆண்டவரோடு எடுத்து பேசாதே. வாக்குவாதங்கள் வேண்டாம், பட்டிமன்றங்கள் வேண்டாம். கீழ்ப்படி, ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே சிறப்பான ஒன்றை செயல்படுத்துவார். உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் எங்கள் குடும்பத்தை பற்றி அக்கறை உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வம் நீர் ஆண்டவரே. நான் வாசித்தோமே, அவன் கையையும் அவனுடைய மனைவியின் கையையும் அவனுடைய குமாரத்தின் கைகளையும் பிடித்து கர்த்தர், கரம் பிடிக்கிற கர்த்தர் நீர் அல்லவா? எங்கள் வாழ்க்கையில் எங்களை விட உங்களுக்கு பொறுப்பு உண்டு, ஆதங்கம் உண்டு, அக்கறை உண்டு.
நீ கரம் பிடித்ததே ஒரு பொறுப்புள்ள கர்த்தர். ஆண்டவரே, கரம் பிடித்த கர்த்தர் ஒரு நாளும் எங்களை வேதனைக்குள்ளும் கண்ணீருக்குள்ளும் தள்ளவே மாட்டீரே. அந்த கரம் பிடித்த கர்த்தருக்கு கடைசி வரை உண்மையாய் வாழ கிருபதாங்க பாதுகாத்துக் கொள்ளும். உனக்கு கீழ்ப்படிய எதிர்பார்ப்பு இல்லாமல் நிபந்தனை இல்லாமல் கீழ்ப்படி உதவி செய்யும் இயேசுவின் நலநாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டு கீழ்ப்படியுங்கள், உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாயிருக்கும். விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலித்தெரு, 7 கிணறு, சென்னை 6000001.